அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஆட்சியியல் இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோவில் குடியரசுத் தலைவரை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் யார் யார் ஓட் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கான்செப்ட்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 54 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எலக்டரல் காலேஜ் இருக்காங்க, அதாவது தனி தேர்தல் குழு அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்லியிருக்காங்க. அதில் யார் யார் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற இரு அவைகளில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் எலக்டட் எம்பிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எலக்டட் எம்பிஸ் தான் ஓட்டு போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது நாமினேட்டட் எம்பிஸ் வந்து பிரசிடெண்டோட எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் மோஸ்ட்டாக கொஸ்டின் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ லோக்சபா ராஜ்யசபாவில் எலெக்டட் எம்பிஸ் ஓட்டு போடுறாங்க பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றங்களில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும், அதில் எலக்டட் எம்எல்ஏஸ் ஓட்டு போடுறாங்க, ஓகேங்களா? இதுலேயும் எலக்டட் எம்எல்ஏஸ் தான், நாமினேட்டட் கிடையாது. ஸோ அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து யார், டெல்லி புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலேயும் லெஜிஸ்லேஷன் கிடையாது, சட்டமன்றங்கள் கிடையாது, டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் இருக்குது, அதுலேயும் எலக்டட் எம்எல்ஏஸ் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ நாமினேட்டட் எம்எல்ஏ எம்பி யாருமே பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்டில் மாநில சட்டமன்றங்கள் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ மாநில சட்ட மேலவை அதிலிருந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. சில ஸ்டேட்டில் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் வந்து சட்ட மேலவைகள் இருக்கும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், அதிலிருந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, ஓகே? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸோ யார் யார் பிரசிடெண்ட்டோட எலக்டரல் காலேஜுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா, இது வந்து ஒரு மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எல்ஏ எம்பிக்கெலாம் யார் ஓட்டு போடுறா, நம்ம ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறோம், லோக்சபா எம்பி இவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுறோம், இது வந்து நேரடி தேர்தல். வேறஸ் பிரசிடெண்டோட எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு பேசிக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ சில இது சொல்லியிருக்காங்க, கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம், இப்போ உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக சில ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் எம்பிக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் இது, ஓட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அண்ட் எம்எல்ஏ. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எத்தனை எலெக்டட் எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, இன்ட்டு 1/1000. ஸோ உதாரணமாக தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் ஆவரேஜாக 7 crore அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 7 crore அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை பேர் எலெக்டட் எம்எல்ஏஸ் இருக்காங்க, 234 பேர். அப்போ 7 crore டிவைட் பை 234 இன்ட்டு 1/1000 அப்படி போட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கேல்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ அதில் கிடைக்கணும். இப்போ ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்பி, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட ஓட் வேல்யூ என்ன, அதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏஸோட ஓட் வேல்யூ, இது வந்து ஒருத்தரை நம்ம கேல்குலேட் பண்ணோம். இப்போ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கேல்குலேட் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ்.
ஸோ எத்தனை எலக்டட் எம்பிஸ் இருக்காங்க, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து எத்தனை பேர் எலக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எலக்டட் எம்பிஸாக இருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதை டிவைட் பண்ணி கிடைக்கிறது ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்பி. அப்போ எம்எல்ஏஸ்க்கு ஒரு ஓட் வேல்யூ இருக்குது, எம்பிஸ்க்கு ஒரு ஓட் வேல்யூ இருக்குது. 2019 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், அந்த முறையில் இந்த எலெக்ஷன் நடக்கும். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான கான்செப்ட், அதை வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஓட் யார் வாங்குறா, 50% ப்ளஸ் 1 வாங்கணும். அதாவது இப்போ 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா 50% எவ்வளவு, 1000 ப்ளஸ் 1 அப்படி பார்த்தீங்கன்னா 501 ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்களோ அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததை அப்படி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் 54 சொல்லியிருக்காங்க. எலக்டரல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எலக்டட் எம்பிஸ் வருவாங்க, எலக்டட் எம்எல்ஏ ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிலையும் வராங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டெரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்பிஸோட ஓட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது வந்து போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.